தமிழ் சினிமாவோட அம்மா கேரக்டருக்கு ரொம்பவும் கரெக்டாக பிறந்த ஒரு நடிகை தான் ஸ்ரீவித்யா. தளபதியில் ரஜினிக்கு அம்மாவும் ஆனந்தமில் மம்முட்டிக்கு அம்மாவும் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. இவங்களோட கடைசி கால வாழ்க்கை ரொம்பவும் சோகமாக முடிஞ்சுது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்ரீவித்யா 1953 June 24 சென்னையில் பிறந்திருக்காங்க. இவங்களோட அப்பா அம்மா பிரபல கர்நாடக இசைக்கலைஞர்களான ML வசந்தகுமாரி மற்றும் கிருஷ்ணமூர்த்தி தம்பதி. அம்மாவை போலவே ஸ்ரீவித்யாவுக்கு நல்ல பாட்டு பாடும் திறனும் நடனத்திலும் சிறப்பாக இருந்தாங்க. ஸ்ரீவித்யா தன்னோட 13 வயசில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிவாஜி கணேசன் நடிப்பில் இருவரூர் செல்வன் படத்தில் தான் முதன்முறையாக தமிழில் அறிமுகமானாங்க. இவங்க சிவாஜி, ரஜினி, கமல், ஜெய்சங்கர்னு எல்லா முன்னணி ஹீரோக்களுடனும் நடிச்சிருக்காங்க. சவுத் இந்தியாவில் எல்லா லாங்குவேஜஸ்லையும் நடித்த ஸ்ரீவித்யா ஒட்டுமொத்தமாக 900 படங்களில் நடிச்சிருக்காங்க. கணவர் ஜான்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கின ஸ்ரீவித்யா கேரளா போயிட்டாங்க. அங்கே சில சீரியல்ஸில் நடித்த ஸ்ரீவித்யா திடீர்னு அதிலிருந்து விலகிட்டாங்க. அப்புறம் ஸ்ரீவித்யாவுக்கு ஸ்பைனில் கேன்சர் ஏற்பட்டு ஆபத்தான நிலைமையில் திருவனந்தபுரம் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் கேன்சருக்கு எதிராக போராடி 2006 அக்டோபர் 19 கேரளாவில் இருக்கிற திருவனந்தபுரத்தில் இறந்தாங்க. பாடகி, நடனம், நடிப்பு இப்படின்னு எல்லாத்துலேயும் தென்னிந்திய ரசிகர்களையே ஈர்த்த இவங்களோட இழப்பு பலரையும் அப்போ சோகத்தில் ஆழ்த்திருச்சு. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் ஃபுல் மீல்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.